தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மூலம் அறிமுகமாகி சட்டம் ஒரு இருட்டறை படத்தில் ஹீரோவானார். சேதுபதி தொட்டால் தொடரும் படங்களை தொடர்ந்து டிவி தொடர் வானத்தை போல சின்ராசு வரை வளர்ந்திருக்கிறார். இனிவரும் நாட்களில் இன்னும் பல உயரம் தொட வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு படத்தின் கதை நாயகன் தமன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும், ப்ரொடியூசர் சார், டைரக்டர், நண்பர்கள், அப்புறம் என்னோட க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ண ஃபிலிம் அது. அண்ட் ராஜேந்திர பிரசாத் சார் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணணும்னு வரல, வேற ஒரு பெரிய படத்தை வந்து தெலுங்கு ரீமேக் வாங்கலாம்னு சொல்லி வந்தார். ஸோ அவருக்கு இந்த கதை சொல்லி ரொம்ப பிடிச்சி போய் ஸ்ரீமணி அவர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணலாம்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அப்போ ப்ரொடியூசர் வந்து இதை நான் டேக் ஓவர் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னதுக்கப்புறம் ஒரு பெட்டர் பட்ஜெட்டில் வந்து வீட் பிளான்ட் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம். கொடைக்கானலில் பேபி மானஸ்வி, லாரன்ஸ் அண்ட் நாகா, சிங்கமொழி அண்ணன், டோட்டல் குரூ அண்ட் மியாஸ்ரீ அவங்க தான் ஹீரோயின் பண்ணாங்க. அவங்களால வர முடியல எனக்கு. ஸோ ஒரு மோதன ஃபேமிலி, இது எல்லாரோட இன்டெகிரல் எஃபர்ட், அதாவது ஒரு படத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேரோட உழைப்பு இருக்கும், இது அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. மெயினாக சினிமோட்டோகிராஃபர் இன்னைக்கு வரல, ராஜதுரை சார் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ட் கொரியோகிராஃபர் அத்தனை பேருமே, அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மியூசிக் டைரக்டர், எடிட்டர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளேயில் பண்ண படம். இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீமணி தான். இந்த மாதிரி ஒரு பிளாட்டை நிறைய ப்ரிமைஸ் பார்த்துருப்போம். ஒரு பேய் வீடு, ஒரு குடும்பத்தோடு போவாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு. இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபார்மட் இது வரைக்கும் நீங்க தமிழ் சினிமால பாத்துருக்கவே மாட்டீங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டோம், ஃபர்ஸ்ட் ஷோ போட்ட அன்னைக்கு பிசினஸ் ஆயிடுச்சு. அது நம்ம சுந்தர் சார் தான் வாங்கினாரு. நம்ம படம் ரொம்ப கம்மி பேர் தான் பார்த்தாங்க. இந்த படத்தை பார்த்த அத்தனை பேருமே இந்த படத்துல வந்து பிசினஸ் பண்றதுக்கோ இதுல ஏதாச்சும் ஒரு அவங்க பார்ட் நான் வந்து ஏதோ ஒன்று சேல் பண்றதுக்கோ டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குறதுக்கோ அத்தனை பேர் முன்னுக்கு வந்தாங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபிலிம். நான் நடிச்சதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அது. அதுக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் டு தி டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர். இந்த மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர். ஏன்னா நிறையது வந்து விஷுவல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த இம்பேக்ட் உங்களுக்கு ஆழமாக பதிகிறதுக்கு இது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரஹ்மத் தான் இருக்கட்டும் அண்ட் சாய்ப்ரோ, வெரி நைஸ் மேன், என்னோட பெஸ்ட் படி ஆயிட்டாரு. இந்த டீம் ஐ திங்க் நாங்கள் மேலும் மேலும் சேர்ந்து இந்த படம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்ததுன்னா ஒரு கண்டிப்பான ஒரு வெற்றி படமாக அமையும். தொடர்ந்து நாங்கள் நிறைய படம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் லாஸ்ட் மினிட்ல தான் இதை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது இந்த ஆடியோ லான்ச். ஏன்னா எல்லோரும் மற்ற ஒர்க்கில் இருந்தாங்க. ஸோ சாரி, ஏன்னா நிறைய பேர் கூப்பிட முடியல. இந்த லாஸ்ட் மினிட் கால் நம்பி லைக் எங்கெல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணி ஆரி ப்ரோ, மகேஷ், கேபிள் சங்கர் அண்ட் மாரண், பாக்யண்ண அண்ட் ராஜன் சார், ஜீவன் சார், அசோக் சார், அகமத் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்திருக்கு அத்தனை பேருக்குமே. ஐம் டோட்லி ஹாப்பி. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட். இங்கே ஸ்டேஜில் இந்த டெக்னீஷியன்ஸ், க்ரூ நீங்கள் பாருங்கள், எஸ்பெஷலி லாரன்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக மாறுவார். டேனியல் பாலாஜி எப்படி பார்த்தீங்க, ரகுவரன் சார் எப்படி பார்த்தீங்களோ அந்த லீக்ல நடிச்சிருப்பார் இந்த படத்தை. ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம் சிங்கிள் ஹேண்டட்லி ஒரு ஆக்டர் டேக் ஓவர் பண்ணார்னா இந்த படத்துல வந்து மேஜர் கிரெடிட் கோஸ் டு லாரன்ஸ். அதுக்கப்புறம் பேபி மானஸ்வி, ரெண்டு பேரும் வந்து இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ், நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து
லைக் இட் பி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.